வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியை தமிழக பொது தேர்வுகள் நடத்தக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் +2 தேர்வு முடிவுகள், பொது தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. பொது தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது அப்படின்னு சொல்லணும். சில சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் இருந்தாலும் நல்ல தேர்வு முடிவுகள்னு சொல்லணும். அதற்கடுத்து 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கும் பொது தேர்வுகள் நடந்திருந்ததுனால அவங்க அந்த தேர்வு முடிவுகளை ரொம்ப ஆவலோடு எதிர்நோக்கி இருந்தாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி அமைச்சர் கூட சொல்லும்போது 2 பொது தேர்வு முடிவுகளும் ஒரே நாளில் வெளியிடப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வர இப்போ வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணபடியே வரக்கூடிய 19/5/2023 அன்னைக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகுது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் காலை 10 மணி அளவில் வெளியாகுது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மதியம் 2 மணி வாக்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த தேர்வு முடிவுகளை பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tnresults.nic.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் tg.gov.tn.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை செக் பண்ணலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் கொடுத்தீங்கன்னா டோட்டல் மார்க்கோட உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்க அடுத்து குரூப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லா தேர்வுலையும் வெற்றி பெறும்போது 12ஆம் வகுப்பை சிரமம் இல்லாமல் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.